ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்பு தாங்க சொல்ல போகிறேன். கண்ணுக்கு கீழே கருவளை இருக்கா, கண் சுருக்கங்கள் அதிகமாக இருக்கா, அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற வீடியோலாம் உங்களுக்கு நல்லா கிளியராக கேட்கும். அதுவும் பார்த்திங்கன்னா, இது நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தாங்க உங்களுக்கு ஹோம் ரெமெடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா நேச்சுரல், இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வரவே வராது, நல்ல பர்மனண்ட்டாக அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். சில பேரில் பார்த்தீங்கன்னா கருவளை போகிறதுக்காக நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணி நிறைய ஜெல்லு க்ரீமெல்லாம் வாங்கி அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனாலும் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிருக்காது. நீங்கள் இந்த ரெமெடியை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட். ஃபஸ்ட்டு நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ரெண்டு வழிமுறையில் தாங்க உங்களுக்கு இந்த டிப்பு சொல்ல போகிறேன். இந்த ரெண்டில் உங்களுக்கு எதை பண்ண முடியுமோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே சூப்பரான ரிசல்ட் தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது நல்லா தொளி சீவிக்கோங்க. அது நல்லா நம்ம கேரட் துருவோம் இல்லையா, அதை நல்லா துருவிட்டு சாறை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதோடு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், கஸ்தூரி மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தான் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது, மஞ்சள் அவாய்ட் பண்ணிடாதீங்க, மஞ்சள் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சாறு, மஞ்சள், அப்புறம் ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்து ஹோம்லேயே நல்லா நேச்சுரலாக வளர்க்குறாங்க, அதுவே வந்து இன்னுமே நம்ம பெனிஃபிட் நல்லாயிருக்கும். இந்த மூணு பொருளையும் நல்லா எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இது அப்படியே நம்ம கண்ணில் மேலே கீழே நல்லா சர்க்கிளில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நைட் ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. நைட் விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நாளே நல்ல ரிசல்ட் சூப்பராக தெரியுங்க. இன்னொரு டிப்பு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தொலை சீவி அதோட சாறு எடுத்து வச்சுக்கோங்க. அதோட பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் பருப்பு பவுடர் இருக்கு இல்லையா, அது நல்லா அந்த பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. இந்த மூணுமே நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கண்ணில் அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. இதே நைட் அப்ளை பண்ணிடுங்க, ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. காலைல எழுந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுமே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெண்டு டிப்புமே பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. நானுமே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நல்ல ரிசல்ட் வந்தது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த நம்ம உருளைக்கிழங்குல பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குதுங்க. இதை நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் தன்மை கொண்டதுனால நம்ம கருவளையது நல்லாவே க்யூர் ஆகிக்கிறது. பாதாம் பருப்பில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ, கால்சியம், இரும்பு இருப்பதுனால இந்த கண்ணுக்கு கீழே சுருக்கங்கள் இருக்கு இல்லையா, அதில் நல்லா க்யூர் பண்ணி நமக்கு கருவளையும் கண் சுருக்கங்கள் ரெண்டையுமே நல்லா க்யூர் பண்ணிடுது. ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விட்டமின் இருக்குங்க. ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் அதிகமாக இருப்பதுனால கண்ணில் இருக்க சில பேர் ஏஜ் லுக்காக ஏஜ் ஆயிடுச்சுன்னா சில பேருக்கு வந்து கண்ணுக்கு கீழே வந்து வீங்கின மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் கூட இது வந்து நல்லா சொல்யூஷன் கொடுக்குறதுங்க. அந்த வீக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி கருவளையும் சுருக்கும் எல்லாம் இது முற்றிலுமே எல்லாத்தையுமே தடுத்துருது. இந்த ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா ஸ்கின் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், நல்லா ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த ரெண்டு டிப்புமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். பாய், தேங்க்யூ.